அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் இயேசுவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்குகிறேன். புத்தாண்டின் முதல் நாளில் நாம் அனைவரும் பெரியவர்களிடம் ஆசி கேட்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரிடம் சிலுவை வாங்குவாங்க, தோஸ்திரம் கேட்பாங்க, ஆசீர்வாதம் கேட்பாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சிலுவை வரைந்து ஆசீர்வாதம் கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுப்பார்கள். இப்படி சில பிள்ளைகள் நிறைய பணத்தை ஒன்றாந்தேதியே சேர்த்து விடுவார்கள். ஆகவே ஆண்டின் முதல் நாளாகி இன்று முதல் விவிலிய ஆசிகள் என்னும் தலைப்பில் 10 விவிலிய ஆசிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டின் முதல் நாளாகி இன்று இந்த காணொலி வழியாக உங்கள் அனைவருக்கும் செழுமையின் ஆசிரை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். தொடக்க நூல் 27:28 ஈசாக்கு தன் மகன் யாக்கோபுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அது செழுமையின் ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் செழுமையாக வளமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம் தான் தொடக்க நூல் 27:28 வருகின்ற ஈசாக்கின் ஆசி முறை. ஈசாக்கு தன் மகன் யாக்கோபு அணிந்திருந்த ஆடைகள் நறுமணத்தை முகர்ந்தார். அவர் புதிய ஆடை அணிந்திருக்கிறார். அதை முகர்ந்து பார்த்து என்ன ஒரு நறுமணம், இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாகும் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு ஆசியை தன்னுடைய மகன் யாக்கோபுக்கு வழங்குகிறார். என்ன, வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக என்று சொல்லி தன்னுடைய மகனை அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, எல்லா பெற்றோரும் இந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இது ஒரு மெட்டீரியல் பிளஸ்ஸிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோமே, பொருள் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஆசீர்வாதம். எல்லா பிள்ளைகளும், எல்லா பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் வளமையாக செழிப்போடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே தான் ஆண்டின் முதல் நாளில் காசு கொடுக்குறாங்க. 100 ரூபாயும் 500 ரூபாயும் கொடுத்து முதல் நாளில் இந்த பணம் வருவது போல ஆண்டு முழுவதும் நீ நன்றாக இருப்பாயாக, உனக்கு நிறைய பொருள் செல்வம் அருள் செல்வம் சேர்வதாக என்று வாழ்த்துகிறார்கள். ஆகவே எல்லா பெற்றோரும் இந்த தொடக்க நூல் 27:28 என்னும் ஆசீர்வாதத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் வழங்குவார்களாக. தங்களுடைய பிள்ளைகள் இறைவனுடைய அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. இப்பொழுது நான் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசிரியரை வழங்குகின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு வளமையை வழங்குவாராக. வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உங்களுக்கு வழங்குவாராக. ஆமென்.